வணக்கம் இது அக்ஷரம் அக்ஷயம் இன்றைக்கி நாம் ராஷ்ட்ரபாஷாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர் அதில் ரெண்டாவது ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் செஷனுக்கு இம்பார்ட்டண்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம் கவிக்கா நாம் பத்தா கிசி கிசிஏக்கு கவிதாக்கா சாராஞ்சலிக்கு ஏ கவிஞர் பெயரை சொல்லி அதாவது கவிஞர் பெயரை சொல்லினா அவரை பற்றியும் நம்ம சொல்லணும் பரீட்சையாகவும் நம்ம கொடுக்கணும் சொல்லி அவருடைய ஏதாவது ஒரு கவிதையின் சாராஞ்சத்தை எழுது அதாவது சுருக்கத்தை எழுது சம்மரி எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது சாகு சாகுன்னா விருப்பம் ஆசை விஷ் அப்படின்னு சொல்கிறது கவிப்பரிச்சய சாகு நாம இஸ் கவிதாக்கே கவிகன் ஸ்ரீ மக்கன்லால் சதுர்வேதி சாகு அப்படிங்கிற பெயருடைய இந்த கவிதையின் கவிஞர் ஸ்ரீ மாக்கன்லால் சதுர்வேதி அப்படிங்கிறவர் இன்கா உப்ப ஏக் பாரதிய ஆத்மாக அவருடைய நம்ம பட்ட பெயர்னு சொல்லுவோம் இல்லையா துணை பெயர் அப்படின்னு இதில் கொடுத்துருக்கு பட்டு நம்ம அதை பட்ட பெயர்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் பாரதிய ஆத்மா பாரத் இந்த பாரதத்தின் இந்தியாவின் ஒரு ஆத்மா அப்படின்னா நாட்டுக்காக தேசப்பற்றுடன் திகழக்கூடிய ஒரு ஆத்மா அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் இவங்களுக்கு அந்த மாதிரி பட்டம் கொடுத்துருக்காங்க இன்கா ஜன்ம சன் அட்டாரா அட்டாசிமே மத்திய பிரதேஷ்கே கண்டுவாமே ஹுவாத்தா இவர் அது இவருடைய பிறப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கண்ட்வா அப்படிங்கிற இடத்துல நிகழ்ந்தது ஸோ இவர் இந்த வருஷம் இந்த இடத்துல பிறந்தார் சுதந்திரதா சங்கிரகா சங்கிராம் மே பாக்லேக்கர் ஏ ஜெயில் கயேத்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இவர் ஜெயல் சென்றார் ஜெயலுக்கு சென்றார் சிறை சென்றார் ஏ ஹிந்திக்கே மகான் கவி இவர் ஹிந்திக்கு ஹிந்தியின் அதாவது இந்தி மொழியில் இந்த லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கவிஞராகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரச்சனாய இவருடைய படைப்புகள் ஹிம தரங்கினி ஹிம கிரீட்டினி மாதா ஆதி இந்த மாதிரியான கவிதைகள் கவிதை தொகுப்புகள் இதெல்லாம் அவர் படைச்சிருக்காரு கவிதா பரிச்சய இப்போ இது ரெண்டும் எழுதிட்டு தான் நம்ம இதில் வரணும் கவிக்கா நாம் பத்தாத்தே ஹுயேனோன்னு அந்த பேரை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே வந்துடக்கூடாது இது இவ்வளவும் எழுதி ஆகணும் ஓகேவா ஏன்னா நம்ம ராஷ்டிர பாஷாவுக்கு வந்துவிட்டோம் கொஞ்சம் பெரிய லெவலுக்கு வந்துவிட்டோம் கவிதா பரிச்சய சாக் நாம கியகு கவிதா தேஷ் சே பரி கவிதாக சாக் அப்படிங்கிற பெயருடைய இந்த கவிதை தேசபக்தினால் தேசபக்தி நிறைந்த கவிதையாகும் ஏகு பூல் பூல்கே மாந்தியம்சே கவி தேஷ் கே பிரதி அப்படி சாக் பிரகட் கர்த்தேன் ஒரு பூவின் மூலமாக அதை மீடியமாக வச்சு கவிஞர் தேசபக்தி தேசபக்தியை அதாவது தேசத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய விருப்பத்தை தெரிவிக்கிறாரு சாக் நகி முதல்ல எதெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது தான் தன்னுடைய விருப்பம் அப்படிங்கிறத சொல்கிறது பூ சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார் அந்த பூவாக நான் பிறந்திருந்தால் இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு கவிஞர் நினைக்கிறார் தேசபக்தியை வழிபடுத்துறதுக்கு அதுக்கு ஒரு பூவை மீடியமாக வச்சு அவர் சொல்கிறார் பூ கெஹத்தாக பூ சொல்கிறது ஸ்வர்குக்கே தேவ் பாலோம்கே கஹனோமே கூந்தே ஜாக்கர் உன்கி ஷோபா படானே கி சாகுமே நகிஹ ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேவ பாலர்கள் அவங்களுடைய அணிகலன்களில் பின்னி பிணைந்து இருந்து அவங்கள அழகுபடுத்துறதில் எனக்கு விருப்பம் இல்லை விரு அழகுபடுத்தக்கூடிய விருப்பம் என்னில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிசி பிரேமிக்கே பியார் பரே மாலாமே ஸ்தான் பார்க்க உஸ்கி प्रेमिका को आकर्षित करने की इच्छा கர்ணேக்கு मुझ में बिल्कुल नहीं है ஒரு காதலன் தன்னுடைய காதல் மாலை காதலை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு மாலை செய்து அதை தன் காதலிக்கு கொடுக்கும்போது அந்த மாலையில் இருக்கக்கூடிய மலர் மலர் தானே இப்போ பேசுது இல்லையா அப்போ அந்த மலர் வந்து காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சின்னமாக இருக்குது அப்போ அந்த காதல் நிறைந்த அந்த மாலை ஆக ஆகி அவளை கவர்வதற்கான ஆசையும் என்னில் இல்லவே இல்லை பில்குல் நகி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க முற்றிலும் இல்லை இச்சா நகி இச்சா சாகு எல்லாம் ஒன்று தான் இல்லையா கொஞ்சம் வார்த்தையை மாற்றி இன்னொரு ஹெட்டிங் நம்ம பார்க்குறோம் துனியா கே மகான் சம்ராட்டோ கே மர்ணே கே பாத உன் உன்கே ஷவர் டாலே ஜானே கி பி இச்சா ஹே பகவான் முஜ்மே பில்குல் நகி ஹே இந்த உலகத்துக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சக்கரவர்த்தி சம்ராட் அவர் இறந்த பிறகு அவர் எவ்வளவு பெரிய இதாக நம்ம மதிப்போம் இல்லையா அவருடைய சவத்திற்கு கூட நான் ஒரு மலர் வளையமாகவோ மாலையாகவோ போய் சேர்வதற்கான விருப்பம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுது கடவுளே அப்படின்னு கடவுளை பார்த்து சொல்லுது அந்த பூ சொல்ற மாதிரி இவர் எழுதியிருக்கிறாரு கே சிற்பர் சடுக்கர் அப்பனே பாக்யபர் கர்வ கர்ணேக்கு இச்சா முஜுமே பில்குல் நகிஹே தேவம் அப்படின்னா இந்த இடத்துல தேவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல வந்து தேவலோகத்தில் உள்ளவங்கள சொல்லலை கடவுளை சொல்ல தேவ் தேவி அப்படிங்கிறது கடவுள் ஸோ அவங்களுடைய தலையில் சூடப்பட்டு அதில் அர்ப்பணிக்கப்பட்டு என்னுடைய பாக்கியமே பாகியம் கடவுளுக்கு நான் சூடப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுற அளவுக்கு கர்வம் கொள்ளும் அளவுக்கு ஆசையும் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையிலே என்னுடைய ஆசை என்ன ಚಾಹು ಮೇರಿ ಮೇರಿ ಚಾಹ್ ಎನ್ನುಡೆಯ ವಿರುಪಂ ದೇಶಭಕ್ತಿ ಸೆ ಭ ವಹ್ ಪೂಲ್ ವನ್ಮಾಲಿ ರೂಪಿ ಭಗವನ್ ಸೆ ಪ್ರಾರ್ಥನಾ ಕರ್ತಾ ಹೇಶಭಕ್ತಿ ನಿರೈಂದ ಅಂದ ಮಲರ್ வனுமாலி ரூப் ஒரு தோட்டக்காரனை போல இது பூங்கும்போது நம்ம மக்களை எல்லாரையுமே அது ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா அந்த பூ அப்போ அதை காக்கக்கூடியவர் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த கடவுள் வந்து இந்த பூந்தோட்டத்தை மக்களாகிய நம்மை காப்பாற்றக்கூடிய காக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரன் இல்லையா அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுளை வேண்டிக் கொள்கிறது ஹே வனுமாலி ஹே தோட்டக்காரனே ஹே கடவுளே முஜே தோடுக்கும் உஸ் பத்துமே ஃபேங்க் தேனா ஜிஸ் பத்சே அப்படி மாத்திரு பூமி கேலியே அப்னி ஜான்கி பலிதான் கர்ணே கேலியே வீர் ஜாயா கர்த்தேன் என்னை பறித்து தும் உஸ்பத்துமே பேங்குதேனா நீ அந்த பாதையில் போட்டுவிடு எந்த பாதையில் ஜிஸ் ஜிஸ்பத் சே எந்த பாதையின் மூலமாக வழியாக அப்னி மாத பூமி கேலியே தன்னுடைய தாய் நாட்டிற்காக அப்னி ஜான்கி பலிதான் கர்னே கேலியே தன் உயிரை பலி இடுவதற்காக அர்ப்பணம் செய்வதற்காக வீர் ஜாயா கர்த்தேகே வீர்கள் செல்வ சீர் வீரர்கள் செல்வது வழக்கமோ அந்த பாதையில் இந்த தேசத்திற்காக தன் உயிரை அர்ப்பணிக்க நடந்து செல்லும் வீரர்கள் செல்லக்கூடிய அந்த பாதை இருக்கு இல்லையா அதில் என்னை பறித்து போட்டுவிடு வனுமாலி அப்படின்னு சொல்லி இந்த பூ கேட்குது உன்கே சரணோங்கோ சூனாகி மேரி சாகுகே அவர்களது பாதங்களை தொடுவதே என்னுடைய விருப்பம் அதுதான் என்னுடைய பாக்கியம் அப்படின்னு அந்த பூ சொல்லுது விசேஷ்தான் பூவுக்கு சாகுக்கே மாத்தியம்சே கவி ஹர் கே மண்மே தேஷ்கே பத்தி பக்தி பாவனா பர்தேனா சாகுத்தேன் ஸோ பூ ஒரு பூவின் மூலமாக ஒரு பூவின் விருப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் மூலமாக ஒவ்வொரு பாரத குடிமகனின் மனதிலும் தேசபக்தியை நிரப்புவது இவருடைய விருப்பமாக இருக்கிறது அடுத்தது கிலவுனா கேல்னா விளையாட்டு கிலவுனா அப்போ அந்த வார்த்தையிலிருந்து வந்தது தான் விளையாட்டு பொருள் விளையாட்டு ஜாமா கவி பரிச்சய கிலௌனா நாம கிஸ் கவிதாக்கே கவிஹ ஸ்ரீ சியாராம் குப்து மைத்திலி சரண் குப்து அவர்களுடைய இளைய தம்பி அதாவது தம்பி இளைய சகோதரர் தம்பி இன்கா ஜன் சார் நட்டாரா பஞ்சான பேமே சிர்காவ் ஜான்சிமே ஹுவாத்தா சார் இவர் சிர்காவ் ஜான்சி அவருக்குமே மைத்திலிசரன் குப்துக்குமே இதே ஊர் பேருதான் வரும் வருஷம் மட்டும்தான் மாறியிருக்கும் ஏ ராஷ்டிரகவி மைத்திலிசரண் குப்துக்கே அனுஜ் ஹே அனுஜுன்னா தம்பி அப்படின்னு அர்த்தம் இளைய சகோதரன் ரச்சனா ஏ மௌரிய விஜய தூர்வாதல் பாத்தேய ஆதி ஸோ இவர் படைச்சதில் சிறப்பானது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது அப்படின் சொல்லி இந்த பெயர்களை கொடுத்துருக்காங்க கவிதாக்கா பரிச்சய கிலௌனா நாம கவிதா பால் மனோவைக்யான்ஸே சம்பந்தித்துக கிலௌனா அப்படிங்கிற பெயருடைய இந்த கவிதை பால் மனோவைக்ஞான் குழந்தைங்களோட சைக்காலஜி அதை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தைங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதுக்கு என்ன தெரியுமோ அதை தான் அது செய்யும் யார் சொன்னாலும் கன்வீன்ஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் அதை சொல்லக்கூடியதாக இதில் இருக்குது பச்சே வஸ்துவோம்கே மூலியக்கோ மகத்மநகி தேத்தேகேன் குழந்தைங்க அந்த பொருளுடைய விலை என்ன அப்படிங்கிறத அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் தருவதில்லை வேத்தோ அப்பனே மன்கே ஹிசாப்ஸே குச்ச்பி கர்னா சாத்தேகன் அவங்க தன்னுடைய மனது மனசு என்ன சொல்லுதோ அதை படி செய் என்னனாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க விரும்புவாங்க தீனா கா லால் இந்த போயத்தில் வரக்கூடிய இரண்டு குழந்தைங்களை வெவ்வேறு குழந்தைங்களை வெவ்வேறு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வச்சு சொல்கிறாங்க ஏக்கு கரீபு மா கா பச்சா பார் பார் ஏ க ரோர் ரகதா மே வஹி கிலோனா லூங்கா ஜிசே லேக்க ராஜ்குமார் கேல் கேள் ரஹாக அதை விளையாடி கொண்டிருக்கிறானோ அந்த ஒரு ஏழை தாயின் மகன் வந்து திரும்ப திரும்ப அழுது அடம் பிடிச்சிட்ருக்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அந்த ராஜகுமாரன் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா அந்த பொம்மை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் பாரம் பார் மீண்டும் மீண்டும் அப்படின்னு அர்த்தம் சிஷு ராஜ்குமார் பத்துமே ஏக் பாலக் ஜோ கிலோனா லேக்கர் கேள்ற காத்தா உசே தேக்கர் உசே பானே கேலியே ஆரம்ப கருதியா இந்த பக்கம் ஆனால் அந்த ராஜாவுக்கு என்ன தோணுது ராஜாவுடைய மகனுக்கு அந்த இளவரசனுக்கு என்ன சொல் தோணுது இவன் ஏழை குழந்தையை வச்சு விளையாடக்கூடிய அந்த பொம்மையை கேட்டு அவன் அங்கே அடம்பிடிச்சிருக்கான் மீண்டும் மீண்டும் எனக்கு வேணும் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான் தவுடு படே ஓடினர் யார் ஓடினாங்க ராஜ்குமார்கா ரோனா சுங்கர் சாரி தாசியா தௌடுக்கர் ஆயி அந்த இளவரசன் அழுறதை பார்த்து அவனுடைய அழுகையை கேட்டு எல்லா தாசியா வேலைக்காரர்களும் ஓடி வராங்க மனானே லகி அந்த எல்லாரும் அந்த ஓடி வந்த எல்லா வேலைக்காரியங்களும் அவரை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க சப் ஓல்னே லகி எல்லாரும் சொல்கிறாங்க வக்தோ மிட்டிக்காக தும் சோனேக்கே கிலோனேஸே கேளாக்கறோ அது மண்ணால் ஆனது நீ தங்கத்தால் ஆன பொம்மையை வச்சு விளையாடு அதை விட இதுதான் உயர்ந்தது அப்படின்னு அவங்க சொல்லி பார்க்குறாங்க என்னெல்லாமோ சொல்லி சமாதானப்படுத்த பார்த்து பார்க்குறாங்க பச்சே குழந்தை பொதுவாக குழந்தைங்க என்ன எப்படி இருக்கும் குழந்தைகள் பச்சோம் ஹிசாப் சேகனா மிட்டிக்காகோ காகோ உஸ்கா கோயி மோல் நகி ஹ குழந்தைங்களுடைய கணக்குப்படி அவங்களுடைய எண்ணப்படி பொம்மை வந்து அது மண்ணோ பொன்னோ அதை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை சடக்குமே தோ வகு கூது கூதுக்கர் கேள்றாத்தா அந்த பாதையில வீதியில அந்த பையன் விளையாடுறான் இவனும் அவன் கூட தான் போய் விளையாடுவேன்னு சொல்லி அந்த வச்சு தான் விளையாடுவேன்னு அவன் குதிச்சு குதிச்சு சந்தோஷமா விளையாடுறான் ராஜ் ஹட்டி ராஜ பிடிவாதம் ஒரு முரட்டு பிடிவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ராஜ பிடிவாதம் ஒரு ராஜாவோட பையன் சாதாரண பையன் அந்த ஏழை பையனே எனக்கு அது வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும்போது போது ராஜாவோட பையனுக்கு இன்னும் இருக்கும் இல்லையா அவனுக்கு என்ன கேட்குறதெல்லாம் கிடைக்கக்கூடியது பட் இவன் கேட்குற ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறதுங்கிறதுனால அவங்க கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க கே லாக்கு மனானே பர்பி ராஜ்குமார் குச்சி மான்னே கேள்யே தயார் நகிக்குவா அந்த வேலைக்காரங்க எவ்வளவோ முய நம்ம ஆயிரம் முயற்சி செஞ்சும் நம்ம தமிழில் சொல்வோம் அவங்க வந்து லாக்கு லட்சம் முயற்சி செஞ்சும் சமாதானப்படுத்தியும் லட்ச முறை சமாதானம் பண்ணியும் ராஜ்குமார் கொஞ்சம் கூட கேட்கறதுக்கு தயாராக இல்லை வகை அப்பனே ஹாத் கே சாரே பகுமூல்ய கிலோன்னு தூர் பேங்குதியா அவர் கலிமே உஸ் பாலக்கு ஜிஸ்ஸே கேளுற ஹாத்தா உசே பானே கேலியே ஹட்டுக்கர்னே இல்லை அவன் கூட விளையாட விளையாடணும்னு சொல்கிறான் அதுதான் வச்சு விளையாடுவேங்கிறான் அந்த பொம்மையை எனக்கு கொடுங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா பொம்மைகளையும் என்ன செஞ்சிடறான் ரொம்ப விலையாந்த பொம்மைங்களாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்றான் ஸோ அந்த அளவுக்கு பிடிவாதான் அவனை ஒன்றும் செய்யவும் முடியாது சமாதானம் தான் படுத்த முடியும் ஏழை தாயாவது ரெண்டு அடி வச்சிருவா ஆனால் அவங்க வந்து அதையும் செய்ய முடியாது இல்லையா விசேஷதா கவிதாக்கி ஹர் பங்குமே பால் மனோவிஜ்ஞான்கி ஜலகுக ஒவ்வொரு வரியிலையும் இந்த கவிதையின் ஒவ்வொரு வரியிலையும் அந்த குழந்தையின் அந்த மனோதத்துவம் வெளிப்படுகிறது மிளிர்கிறது ஜொலிக்கிறது பஜ்பன்கா யதார்த்த சித்ரன் இஸ் கவிதா மே ஹுவா ஹ குழந்தை பருவத்தோட அந்த இயல்பான வர்ணனை இந்த கவிதையில் நிகழ்ந்திருக்கிறது அதை நம்ம காண முடியுது அடுத்து இருக்கக்கூடியது பிக்ஷுக்கு பிச்சைக்காரன் இல்லையா கா நாம் பிக்ஷுக்கு கவிகா நாம் ஸ்ரீ சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா கவிஞரின் பெயர் நிராலா சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா கவி பரிச்சைய பிக்ஷுக் நாமக்கு இஸ் கவி கவின் ஸ்ரீ சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா பிக்ஷுக் அப்படிங்கிற பெயருடைய இந்த கவி கவிதையின் கவிஞர் சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா இன்கா ஜென்ம சன் அட்டாரா பேமே ஹுவாத்தா ஸோ இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்தார் தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு பிறந்தார் ஏ பங்களா சம்ஸ்கிருத் தத்தா அங்கிரேஜி சாகித்ய கே கா தே ஸோ இந்த மூணு மொழி இலக்கியங்களையும் அறிந்தவராக இருந்தார் ரச்சனா ஏன் இவருடைய படைப்புகளில் சில தான் இதில் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு பரிமள் அனாமிகா கீதிகா ஆதி நம்ம உதாரணத்துக்கு அவர் அறிமுகப்படுத்தி சொல்லும்போது அவருடைய படைப்புகளையும் நம்ம ரெண்டு மூணு சொன்னால் கூட போதும் கவிதா பரிச்சய தயாபாவ் செரே ஹூ ஸ்ரீ சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா அப்படி பூக் மிட்டானே கே தூசரக்கே ஃபைலானே ஹாத் ஃபைலானேவாலா ஏக பிகாரிக்கு தயனீய தசா கா வர்ணன் இஸ் கவிதா சே கத்தே தயா பாவ்ஸே பரே ஹுயே ஒரு பிச்சைக்காரனை பார்த்து இவருடைய மனது இரக்கத்தால் நிறைந்து இருக்கிறது இரக்க உணர்வு நிறைந்து இருக்கிறது இந்த கவிஞர் யார் நிராலாவோடது ஸோ அவர் அந்த மாதிரி அந்த பூக்குமிட்டானே கேலியே தன்னுடைய பசியை போக்குறதுக்காக தூசுரோம்கே சாம்னே பிறருக்கு முன்னால் போய் நின்று ஹாத்து ஃபைலானே வாழே ஏந்தி நிற்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனின் தயனீய தசா எழுந்த நிலை கீழ்நிலையை இறக்கப்படத்தக்க அந்த நிலையை வர்ணித்து எழுத எழுதியிருக்கிறாரு இந்த கவிதையில் வஹு ஆத்தா அவன் வரான் யார் அந்த பிச்சைக்காரனை பற்றி சொல்கிறாங்க பிகாரி கா ஷரீர் இத்தனா துபலாக கி உஸ்கா பேட்டு அவர் பீட்டு தோனும் ஏக்கு சா ஹோ சுக்கேன் அந்த பிச்சைக்காரனுடைய உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது எந்த அளவுக்கு வீக்காக இருந்தது அப்படின்னா அவருடைய வயிறு முதுகும் ஒன்றா சேர்ந்து போயிடுச்சு எது வயிறு எது முதுகுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அப்படியே சப்பி போய் இருக்குது அந்த அளவுக்கு அவன் வீக்காக இருக்கிறான் உஸ்கே தன்மை சக்தி பில்குல் நகிகை அவனுடைய உடம்புல சக்தி அப்படிங்கிறது எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை இஸ்லியே வகை இயக்கு லக்கடிக்கே சகாரே பத்து பேர் ஆத்தா அதனால அவன் ஸ்டெபானாக இருந்து பேலன்ஸ் பண்ணி நடக்க முடியாது முடியா முடியும் பட் இவனுக்கு சக்திங்கிறது எனர்ஜிங்கிறதே இல்லைங்கிறதுனால ஒரு லக்கடி ஒரு கோல் ஊன்று கோலை வைத்து அவன் பாதையில் ஊன்றி ஊன்றி நடந்து வர வேண்டியிருக்கு அப்பி பூக்கு மிட்டானே கேலியே தூசரோம்ஸே பீக்கு மாங்குத்தே ஹூயே ஜோ ஆவாஸ் தேத்தாக உஸ்ஸே கலேஜே கே தோ டுக்குடே ஹோ ஜாத்தேன் ஸோ தன்னுடைய பசியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக கொடுங்க அம்மா தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என் மேலே இறக்கங்காட்டுங்க அப்படின்னு எல்லாம் அவன் கத்தி சொல்ல வேண்டியிருக்கு எனர்ஜி இல்லை இல்லையா அதனால் அவன் சொல்லும்போது அவன் இதயமே ரெண்டு துண்டாக போயிடுது அவமானமாகவும் இருக்குது அவனுக்கு வேறு வழி இல்லை ஆனால் என்ன செய்யறது பிச்சை எடுத்து ஆக வேண்டியிருக்கு அப்போ நீ ஸ்தித்திப்பர் பச்சு தாத்தே ஊயே வகு பர் ஆத்தாக தன்னுடைய நிலைமையை நினைத்து அவன் வருந்தி தன் நிலையை கண்டு வருந்தி பச்சாதாபம் கொண்டு அவன் என்ன செய்கிறான் பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கிறான் பர் தானா பானே கேலியே பட்டி புராணி ஜோலி சப்கே சாம்னே முட்டி பர் அப்படின்னா கையளவு தானா ஏதாவது ஒரு தானியம் அரிசியோ ஏதோ கிடைக்கிறதுக்காக கோதுமையோ ஏதாவது ஒன்று தந்தால் அதை கொஞ்சம் ஏதா சமைச்சோ வச்சோ சாப்பிட்டுக்குவான் இல்லையா ஸோ அதை பெறுவதற்காக பானே கேலியே பெறுவதற்காக பட்டி புராணி ஜோலி அதாவது பட்டி அப்படின்னா கிழிந்த புராணி பழைய பழசாக இருந்தாலே பெரும்பாலும் ஓரளவு நஞ்சு போய் பிஞ்சி போய் இருக்கும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட ஜோலி ஒரு இன்னொரு நம்ம ஜோல்னா பையன்னு சொல்கிறோம் இல்லையா அவர் குட்டி பை ஒன்று வச்சுருக்கிறார் அவர் அதை எல்லார்டையும் நீட்டுறார் உஸ்கே சாத் தோ பச்சே பி ஹேன் அவர் கூட ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்காங்க வேயி வே தாயே ஹாத்துக்கோ ஆகே படாத்தே ஹூயே பாயே ஹாத்ஸே பேட்டுக்கோ மல்தே ஹூயே ஆகே செல்றே ஹேன் நம்ம பார்த்துருப்போம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்குறாங்க போதே நம்ம பார்த்துருப்போம் அந்த குழந்தைங்கள்லாம் கேட்கும்போது வலது கையை நீட்டிட்டு கேட்டுக்கிட்டே இன்னொரு கையால் வைத்து அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கும் சாப்பிடவே இல்லை பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய இந்த சினிமாக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வலது கையை காமிச்சு இடது கையால் மல்தே ஹூயே பேட்டுக்கோ மல்தே ஹுயே அதை தடவி கொடுத்துட்டே பிச்சை எடுக்கிறாங்க முன்னால் தொடர்ந்து பின்னாலே அவங்க பின்னாலேயே செஞ் போய்கிட்டே இருக்கிறாங்க குச்சுனை பார்த்தா அவங்க அப்படி வேண்டி கேட்கும்போது யாரும் எதுவும் கொடுக்கல எதுவும் பெரு பெறவில்லை பூக்ஸே ஜப்பு உஸ்கே ஓண்ட் சூக்கு ஜாத்தேகேன் தப்பு வகு கிசிசேபி குச்சு நகி பார்த்தா பசியால் அவருடைய உதடுகள் கூட வயிறு காஞ்சிருது அதோட வாய் காஞ்சி உதடு காஞ்சி போயிடுது அப்போ கூட ஒருத்தருமே அவங்களுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை அப்போ நீ ஆசுக்கே பூந்து பூந்து பீக்கர் ரகுஜாத்தேஹேன் எதுவுமே கிடைக்கலன்னு கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீர் தான் வந்து அந்த உதடில் பட்டு வாயில் போய் அதை ஈரப்படுத்த வேண்டியிருக்கு சடக்குவர் பட்டே ஜூட்டே பத்தல்கோ சாட்னே தையார் தயார் ஹே அப்படி போகிற வழியில் ஏதாவது யாராவது சாப்பிட்டு போட்ட எச்சிலையில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கிடந்ததுன்னா அதை போய் எதையா எடுத்து நக்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற இதுக்காக அவங்க போகிறாங்க லேக்கின் உசே அப்னானே கேலியே குத்தே பீவக ரகத்தேன் ஆனால் அதை தனதாக்கி கொள்றதுக்காக அங்கே நாய்கள் வேறு அந்த இடத்துல இருக்குது அப்போ அதுக்கு வேற பயம் நாய் கடிப்பட்டா இன்னும் கஷ்டம் இல்லையா ஸோ அதுக்கு பயந்து இவங்க அந்த சாப்பாடும் கிடைக்காம போயிடுது யாரும் ஆட்சேபனை தெரிவிக்காத மனிதர்களால் ஆட்சேபனை தெரிவிக்கப்படாத அந்த இடம் யாரும் வந்து அதை ஒன்றுமே சொல்ல போகிறதில்லை தின்னுட்டு போகிறான்னு தான் விட போகிறாங்க ஆனால் வேற ஒரு விலங்கு வந்து அதை என்ன செய்ய செய்யுது அவரை தடுக்குது அது கூட அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது அவங்க அதிர்ஷ்டத்துக்கு இல்லாமல் போயிடுது விசேஷ்தான் பிகாரிக்கு தயனீய தசாக்கா வர்ணன் அத்தி சுந்தர் ரூப்ஸே கர்ணேக்கே சாத் மான ஹிருதயமே தயா பர்னேகா பிரயாஸ் நிராலாசே கியாக யாக ரொம்ப அழகாக அந்த பிச்சைக்காரங்களோட நிலையை அப்படியே வர்ணித்து சொல்லும்போது இப்போ நம்ம இந்த இதெல்லாம் வாசிக்கும் போதே கையை நேரம் முன்னால் நீட்டினாங்க அப்புறம் கோலால் அவர் ஊன்றி வந்தார் உதடுகள் காய்ந்து இருந்தன வயிற்று தடவிக்கிட்டே இன்னொரு கையை நீட்டினாங்க இந்த மாதிரிலாம் உள்ள இந்த வர்ணனையை பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ஒரு பிக்சர் நம்ம இமேஜின் பண்ண முடியுது இல்லையா அந்த அளவுக்கு அழகாக அத்தி சுந்தர் மிக அழகாக வர்ணித்ததோடு அந்த வர்ணனையின் மூலமாக நமக்கு அதை வாசிக்கக்கூடியவங்களுக்கும் அவங்களுடைய மனதிலும் ஒரு இரக்க உணர்வை ஏற்படுத்துகிற முயற்சி முயற்சியை நிராலா செஞ்சுருக்கிறாரு ஸோ இந்த மூணு சாராஞ்சி முக்கியமானது ராஷ்டபாஷாவில் ஆகஸ்ட் செஷனுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம் தன்யவாத்